ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி ஆகிய மூவருமே பகவானிடத்திலே பக்தி செய்து அதற்கு பயனாக எதோ ஒன்றை பெற்று போகிறார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை எவையவை, அவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை எவையவை, அவர்கள் கைவிட்டு விட வேண்டியவை எவையவை என்று எம்பெருமான் 8வது அத்தியாயத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதைத்தான் நாம 3வது ஸ்லோகம், 4வது ஸ்லோகம் ஆகியவற்றிலே கண்ணன் கூறக்கூடிய பதிலை பார்த்திருக்கிறோம். அர்ஜுனனுடைய கேள்விகள் முதல் 2 ஸ்லோகங்கள், கண்ணனுடைய பதில் அதற்குரியவை 3வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்குகின்றன. அதுல 3வது ஸ்லோகத்தாலே கைவல்யார்த்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் சொன்னான். 4வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதியாலே ஐஸ்வர்யார்த்தி தெரிந்து கொள்ள வேண்டியதை சொல்லி முடித்தார். 4வது ஸ்லோகத்தின் பிற்பகுதியாலும் இப்ப நாம பார்க்க போகிற 5வது ஸ்லோகத்தாலும் பொதுவாக மூவருமே தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை சொல்ல போகிறார். இதுல நேற்றுக்கு நாம் பார்த்தா போலே 4வது ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதியிலே அதியஜ்ஞன் நானே என்று கண்ணன் உரைத்தார். அதியஜ்ஞா அகமேவ அத்திர தேகே தேகபிருதாம்பர, நீ காணும் இந்த இத்தனை தேவதைகளும் எனக்கு உடல் போன்றவர்கள், ஆகையாலே என்ன குறித்து தான் நீ பூஜை செய்கிறாய், யாரை நீ பூஜை செய்தாலும் அது என்னத்தான் வந்து கிட்டும் என்று தன்னையே அதியஜ்ஞனாய் யாகத்துக்கும் யஜ்ஞங்களுக்கும் ஹோமங்களுக்கும் இத்தனைக்கும் தானே கடவேன் என்று 4வது ஸ்லோகத்தாலே சொல்லிக் கொண்டார். இனி அடுத்தது இப்போது 5வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தாலே மறுபடியும் மற்றொரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறான். அதாவது 2வது ஸ்லோகத்தில் கடையிலே பிரயாண காலத்திலே உன்னை எப்படி உபாசிக்க வேணும்னு அர்ஜுனன் கேட்டுள்ளான். உடல் முடிந்து உயிரியும் தருவாயிலே உன்னை எப்படிப்பட்டவனாக நாங்கள் சிந்திக்க வேணும், இது அந்திம ஸ்மிருதினு பேர், மரண காலத்திலே ஏற்பட வேண்டிய சிந்தனை, அந்த சிந்தனை உன்னை எப்படி ஏற்பட வேணும் என்று அர்ஜுனன் கேட்டிருக்கிறான். அதற்கு பதில் தெரிவிக்கும் வகையில் தான் இந்த 5வது ஸ்லோகம் அமைந்தது. இப்ப நாம என்ன பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னுரையை சொல்லி இருக்கிறேன். இனி அடுத்தார் போலே எங்கிருந்து பார்க்க போகிறோம்னு சொல்ல வேண்டும். எம்பெருமான் உலகத்துக்கு நாதனாக எத்தனையோ இடங்களே சேவை சாதிக்கிறான். தெற்கு கோடியிலே திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் என்றிருக்கிறார். வடக்கிலே புரி ஜெகநாத் க்ஷேத்திரம், அங்கே ஜெகநாத பெருமாளாக இருக்கிறார். ஒன்னு தெற்கு கோடியில பார்த்துட்டோம் ஆதிநாதர், வடக்கு கோடியில பார்த்தோம் புரி ஜெகநாதர். ஜெகநாதன் ஜெகநாதன் என்னால் ஜகத்துக்கு நாதன், நாதன் லோகத்துல யாரும் அநாதைகள் அப்படின்னு சொல்ல தேவையே இல்லாமல் அவர்கள் அத்தனை பேருக்கு நாதனாக இருக்கிறான் எம்பெருமான். இப்ப நாம் இருக்கும் திருத்தலம் ஜெகநாத பெருமாளுடைய திருத்தலமே, ஆனால் இது புரியுமல், இது திருப்புல்லானியும் அல்ல. இந்த இரண்டுமே இல்லாமல் கும்பகோணத்துக்கு அருகிலே வெகு அருகிலே இருக்கக்கூடிய அத்புத திருத்தலம் நாதன் கோவில் என்னும் நந்திபுர விண்ணகரம் என்னும் அழைக்கிற ரக்ஷக ஜெகநாதனுடைய திருத்தலம். உலகத்தையெல்லாம் காப்பதற்காக ஜெகநாதனாக இங்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவருக்கு இருக்கிற பெருமையே இவர் ஸ்ரீநாதன், பல பேர் ஸ்ரீநாத் ஸ்ரீநாதன் அப்படின்னு பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்களே. ஸ்ரீஹி மகாலட்சுமி தாயார் நாதன், அந்த தாயார் கேழ்வன், அவளுக்கு ஆசை கணவன் காந்தன், ஸ்ரீநாதர்கள். இத்திருத்தலத்திலே பெருமாள் ஸ்ரீநாதனாகவே ரக்ஷக ஜெகநாதனாகவே சேவை சாதிக்கிறார். நந்திபுர விண்ணகரம்னு சொல்லுகிறார்கள், நாதன் கோயில்னு சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டு திருப்பெயர்களும் எப்படி ஏற்பட்டனங்கிறத பார்ப்போம். இப்போது நாம் இருப்பதே தாயார் சன்னதி வாசலிலேதான், ஷவல்லி தாயார். மன்னார்குடியில் இருந்து இப்ப நாம் இருக்கிற நாதன் கோவில் வரை முழுக்க செண்பக க்ஷேத்திரம், செண்பக வனம் காடு, அந்த செண்பகாரண்யத்திலே இருந்தபடியாலே ஷவல்லி தாயார்னு இவளுக்கு திருநாமம். பெருமானுடைய திருமார்பை விட்டு அகலாமல் எப்போதும் இருக்க வேணும் என்று தாயார் ஆசை கொண்டாள். ஆகையாலே இவ்விடத்திலே வந்து கிழக்கு முகமாக பெருமானை தோக்கி தவம் புரிவதற்கு தொடங்கினாள். பகவானுக்கோ இதென்ன இவள் நம்மை பிரிந்து இப்படி தவம் புரிகிறாள், எல்லாரும் நம் இருவரையும் குறித்து தவமியற்றி பார்த்திருக்கிறோம், தேவரையே நம்ம குறித்து தவம் புரிந்தால் வந்து கை கொள்ளுவோம் என்று நேர இத்திருத்தலத்துக்கு வந்தார். தாயாரோ கிழக்கு முகமாக அமர்ந்திருந்தாள்.
பெருமான் மேற்கு முகமாக இருந்து தாயாருடைய தவத்தை மெச்சி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு நீங்காத ஸ்தானமாக தன் திருமார்பில் இடத்தையே அனுகிரகித்தான். ஆகையாலே இங்கெம்பெருமான் நாதன் கோவில், தாயாருக்கு நாதன், செண்பகவல்லி தாயாருக்கு நாதன், அதனால நாதன் கோயில்னு சொல்றார்கள். ஜகத்துக்கே நாதன், உலகத்துக்கே நாதனாக இருக்கிறான், அதனால நாதன் கோயில்னு சொல்லலாம். இது கும்பகோணத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோவில். கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அப்போது தாராசுரம் என்னும் ஊர் வருகிறது. அங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் திப்பராஜபுரம் போகும் மார்க்கத்திலே இவ்வூர் அமைந்துள்ளது. ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம். கொஞ்ச நேரம் வண்டியில நம்ம போயிட்டு இருக்காப்புல இருந்தா அப்ப தப்பா போயிட்டு இருக்கோம் அர்த்தம். ஆனால் அத போல செல்லாமல் கும்பகோணத்திலிருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விடலாம். வந்த உடனே பெரிய திருக்கோலத்தோட அமர்ந்த திருக்கோலத்துல பெருமாள் நம்மை வரவேற்கிறார். ஏன் வரவேற்கிறார்னு சொல்றேன்னா, அவருடைய இடது திருக்கையை இப்படி நம்மை அழைக்கிறா போலே வைத்திருக்கிறார். ஆஹ்வான ஹஸ்தம், அழைக்கிற கைன்னு சொல்லுவார்கள். இடது திருக்கை நம்மை அழைக்கிறது, வலது திருக்கை வந்து திருவடிகளை பற்றினவர்களுக்கு அபயம் கொடுக்கிறது. வீற்றிருந்த திருக்கோலம் இடது திருக்காலை மேலே மடித்து வலது திருக்காலை கீழ் நோக்கி நீட்டிக்கொண்டு வலக்கை ஆழி எடக்கை சங்கமாக பிரயோக சக்கரத்தையும் பிரயோக சங்கத்தையும் ஏந்தி சேவை சாதிக்கிறார். ஆழ்வாரி திருத்தலத்துக்கு திருமங்கி ஆழ்வார் 5-10 திருமொழி முழுவதும் 10 பாசுரங்களாலே பல்லாண்டு பாடியுள்ளார். நாதன் உரைகின்ற கோயில், நாதன் உரைகின்ற நகர், நந்திபுர விடர நன்னுமரமே, இது நாதன் உரைகின்ற நகர்னு சொல்லுகிறார். நம்பி உரைகின்ற நகர்னு சொல்லுகிறார். நங்கள் பெருமான் எப்போதும் வசிக்கிற நகர்னு சொல்லுகிறார். இத்திருத்தலத்தை எம்பெருமானுக்கு நாதன் கோவில்ங்கிற பேர் ஏன் வந்தது, செண்பகவல்லி தாயாருங்கிற பேர் ஏன் வந்தது, இந்த ரெண்டையும் இன்று நாம் அனுபவித்துள்ளோம். மற்றொரு பேர் உள்ளது நரவிண்ணகரம். ஓரொரு பாசுரத்திலையும் நந்திபுர விண்ணகர நண்டுமனமே, நந்திபுர விண்ணகர நண்டுமனமே என் ஆழ்வார் விடாமல் சொல்லி அது என்னங்கிறதே அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்லுகிறேன். இப்போது நாதனான பெருமான் ஸ்ரீநாதன், நந்திநாதன், ஜகத்துக்கே நாதன், உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய மலை தொழுது கொண்டு மேற்கொண்டு கீதை 8 அத்தியாயத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன்னு முக களேபரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாந்தி நாஸ்தியத்ர சம்சயா. இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். 5, 6, 7 இந்த 3 ஸ்லோகங்களுமே அந்திம ஸ்மிருதியை பற்றியவை. இது ஒரு முக்கியமான கருத்து. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு ஸ்லோகத்தின் பொருளையும் தெரிவிக்கிறேன். அந்திம ஸ்மிருதி என்னால் கடைசி காலத்தில் நமக்கு ஏற்பட வேண்டிய சிந்தனை. இப்ப கோவிலுக்கு போறோம், பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம், இப்படியே நமக்கும் வயசாகிறது. வயசு 80 ஆச்சுன்னு வச்சுங்கோ, ஏதோ ஒரு நாள் மரணப்படுக்கையிலே கிடந்து தானே தீர வேண்டும். மரணப்படுக்கையில் இருக்கிறோம், அந்த சமயத்துக்கு உயிர் பிரிகிறது, ஜீவாத்மா உடலை துறக்கிறான். துறக்கிற சமயத்தில் என்ன நினைவோடே துறக்க வேணும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போற ரொம்ப முக்கிய கருத்து. என்ன கண்ணன் இப்ப ஒரு அற்புத செய்தி சொல்லுகிறார், நீ எதை நினைத்து கொண்டு துறக்கிறாயோ அதன் நிலையைத்தான் அடுத்த பிறவியில் அடைய போகிறாய். இது ரொம்ப ஜாகிரதையாக நாம நோக்க வேண்டியது. என்ன அடுத்த பிறவிங்கிறது உண்டுங்கிறதை வெகு நாட்களாக நாம் பார்த்துள்ளோம். சில பேர் அடுத்த பிறவின்னே ஒண்ணு கிடையாது என்று பேசலாம். அது இல்லைன்னு வச்சுங்க சில குழப்பங்கள்லாம் நேரிடும். இப்ப நாம இந்த பிறவி எடுத்திருக்கேன், இந்த பிறவியில ஏனோ தெரியாது துன்பமாக அனுபவிக்கலாம், ஏனோ தெரியாது இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த பிறவியில நான் நல்ல செயல்களையே செய்திருக்கலாம், ஆனாலும் துன்பத்தை அனுபவிக்கலாம். இந்த பிறவியில தீய செயல்கள் செய்வது பல பேரை பார்க்கிறோம், ஆனா அவர்கள் இன்பத்தை தான் அனுபவிக்கிறார்கள். அப்ப நமக்கு பதில் தெரியாது, ஏன் இவ்வளவு இப்ப நல்லது செய்கிறார்களே, கஷ்டப்படுறார்களே, தீயது செய்தார்களே, நன்னத்தானே இருக்கிறார்கள். துரியோதனன் வாழ்நாள் முழுக்க நன்னத்தான் இருந்தார், அவர் ஒண்ணு அனுபவிக்காத சுகமே இல்லை, இன்பமா தான் இருந்தார், ஆனா பண்ணதெல்லாம் தப்பு தானே. தர்மபுத்திரன் எத்தனையோ நல்லது பண்ணார், ஆனா காட்டுல தானே திண்டாடினார். அப்ப நாம பார்க்கும் போது ஓ இதற்கு எதற்கும் தொடர்பில்லாதா போல இருக்கும். நல்லது செய்தா நல்லவர்களா இருக்கிறதா தெரியலையே, ஓஹோ நிற்கலையே என்று தோன்றுகிறது. அப்படின்னால் இப்போது நான் என்னவாக இருக்கிறேனோ, இன்பமோ துன்பமோ அதுக்கு இப்போது நான் நடப்பது மட்டும் காரணம் அல்ல, எத்தனையோ பிறவியில் முற்பிறவியில் நான் செய்துள்ள பாவங்களும் புண்ணியங்களும் சேமித்து வைக்கப்பட்டுத்தான் இப்போது அதனுடைய பயனை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுங்கோ,
யாருமே நாம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கோங்கிறதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் போய்விடும். மற்றொன்று பார்த்தால், ஏதோ சிலதுல நமக்கு புத்தி போகிறது. சில பேர் இன்ஜினியர் ஆகலாம், சில பேர் டாக்டர் ஆகலாம், சில பேர் வக்கீல் ஆகலாம், சில பேர் உபன்யாசம் பண்ணலாம், சில பேர் சங்கீதம் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும், மாறி போடுறது. இதெல்லாம் எதுனாலேங்கிறதே பதிலே தெரியாது போடுமோ இல்லையோ. ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நடக்கவே நடக்காது. காசு இல்லாமல் எஃபெக்ட் எப்பவான்னு இருக்குமா? இப்ப நாம வாழற வாழ்க்கை எஃபெக்ட்னு வச்சுங்கோ, அதுக்கு ஒரு காசு இருந்துதான் ஆகணும். அதுதான் நம்முடைய கர்மங்கள். அந்த கர்மங்கள் அத்தனை என்றோ ஒரு நாள் முடியும். கர்மங்களுக்கு தொடக்கம் கிடையாது, அவை அனாதி. ஆனா கர்மங்களுக்கு ஒரு நாள் முடிவுண்டு. அப்படி முடிய போகிற காலம் எதுங்கிறது நமக்கு தெரியாது. அதுவரை மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப ஓரொரு பிறவியும் முடிய போகிறது இல்லையோ, அந்த முடியும் தருவாயில் என்ன சிந்தனை ஏற்பட வேண்டும், அதை பத்தி தான் இப்ப அடுத்த மூணு ஸ்லோகங்களையும் பேச்சு. கண்ணன் சொல்ல வர்றது, எதை நினைத்து கொண்டு நீ உயிரை விடுகிறாயோ, உடலை துறக்கிறாயோ, அந்த நிலை அடைவாய். இந்த கருத்தை தான் இப்ப சொல்ல போற. அத தொடக்கம் தான் இந்த ஐந்தாவது ஸ்லோகம். அதாவது அந்த காலேச்ச, கடைசி காலத்தில், அதாவது கர்மங்களாகிற பாபங்களும் புண்ணியங்களும் அதனுடைய பயனை கொடுத்து விட்டு காலம் முடிய போகிறது இல்லையோ, அந்த கடைசி காலத்திலே மரணப்படுக்கையில் நாம் கிடக்கிற காலத்திலே, அந்த காலே மாமேவ ஸ்மரன், என்னையே நினைத்து கொண்டிருப்பவன் ஆய், கண்ணனையே நினைத்து குடலை துறக்கிறோம் வச்சுப்போம். மாமேவ ஸ்மரன், களேபரம் முக்துவா, களேபரம் நம் உடலை குறிக்கும், முக்துவா அதை துறந்து. அப்ப களேபரம் முக்துவா மாமேவ ஸ்மரன், உடலை துறந்து என்னையே நினைத்து கொண்டு துறந்து. அப்ப உடல் போகிற தருவாயிலும் பெருமான பத்தின சிந்தனையே உள்ளது என்கிற பட்சத்தில் இந்த ஸ்லோகம். அப்ப அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா களேபரம் எஃப் பிரயாதி, எவனுருத்தன் புறப்படுகிறானோ, ச மத்பாவம் யாதி, அவன் என்னுடைய மேலான நிலையையே அடைகிறான். ச அவன் மத்பாவம், என்னுடைய உயர்ந்த நிலையையே யாதி அடைகிறான். நாஸ்தியத்ர சம்சயஹ, அத்ர இந்த கருத்திலே ந சம்சயஹ அஸ்தி, சம்சயஹ நாஸ்தி, எந்த சந்தேகத்தும் இல்லை. ஆக கடைசி படுக்கையில் என்னையே நினைத்து கொண்டு உடலை துறந்தான் என்னால் அவன் என்னுடைய நிலையையே அடைகிறான். இது எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. இப்ப கண்ணன் சொல்லும் போது மத்பாவம் யாதி, அவன் என் நிலையை அடைகிறான்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, இந்த இடத்துல நமக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அப்ப கண்ணனையே நினைத்து கொண்டு உடலை துறந்தேன் என்னால் அடுத்த பெரியில் கண்ணனாகவே ஆகிவிடுவேனா என்று கேள்வி பிறக்கும். அது ஆக முடியாது. கடவுள் எப்பவும் ஒத்தராத்தான் இருப்பர். நாம் அவருக்கு தொண்டர்கள் தாசர்களாகத்தான் இருக்க முடியும். அவர் சுவாமி, சுவாமி தான். நாம் எல்லாரும் தாசர்கள், தாசர்கள் தான். எல்லாரும் அவனாகவே ஆகிட முடியுங்கிற ஐக்கியத்தை பத்தின பேச்சு இங்க இல்லை. சாம்யாபத்திய பத்தி தான் பேச்சே. அவனாகவே ஆகிவிடுவதல்ல, அவனை போல் ஆகிவிடுதல். வேறுபாடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவனாகவே ஆகிவிடுதல், அப்ப நாம் வேறு அவன் வேற அல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றி விடுதல், அது நடவாது. ஏன்னா கண்ணன் அப்படி சொல்லலையே, சமத் பாவம் யாதி, அவன் என் நிலையை அடைகிறான்னு சொல்லுகிறார். இதுவர நானாக ஆகிவிடுகிறான்னு கண்ணன் சொல்லவே இல்லை. அப்ப அவனாக ஆகாமல் அவன் நிலையை அடைகிறார். அடுத்த சந்தேகம் என்ன வரும்னால், அவர் நிலையை அடைகிறார்னே வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும், கண்ணன் 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 அப்படி நிறைய பேர் ஆயிடுவாளே. பரமாத்மாவனுடைய நிலையை எத்தனை பேர் அடைகிறானோ, அப்ப அத்தனை பேரும் பரமாத்மா ஆயிட மாட்டாரா? அப்ப கடவுளர்கள் நிறைய பேர் ஆகிவிடுவார்கள். அது மற்றொரு குழப்பம். பகவான் ஒத்தர் தான் கடவுளா இருக்க முடியும், அவர் தான் சர்வேஸ்வரன். ஆனால் அவனை போல பல பேர் ஆயிட முடியுமான்னா, அதுவும் வச்சுக்க முடியாது. அப்ப அவரை போலவே ஒரு ரெப்ளிகா எல்லாம் இங்க உருவாக்கிறத பத்தி பேச்சினே அல்ல. இப்ப குளோனிங் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரிங்கிற அளவு இல்லையோ. இப்ப கண்ணனை போல குளோனிங் பண்ணி இன்னொருத்தர உருவாக்க போறது இல்லையே, பின்ன என்னதான் கருத்து? சமத்பாவம் யாதி என்னால், பகவானுக்கு என்னென்ன உயர்ந்த குணங்கள் இருக்குமோ, உயர்ந்த நிலைகள் இருக்குமோ, அதில் ஒரு சிலதை பெற்று அவன் அளவுக்கு உயர்த்தி அடைகிறான் என்று பொருள் கொள்ள வேணுமே தவிர, எல்லாத்திலையும் அவனுக்கு சமமாக போயிடறதும் போறதில்லை, அவன் ஆகவே ஆகிவிடவும் போவதில்லை. அப்ப கண்ணனை நினைக்க 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 எதை போல நாம் அவனை நினைக்கிறோமோ, நாம் நினைக்கும் போதே ஐஸ்வர்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதோட கூடியவராக அவரை நினைக்க வேண்டும். கைவல்யத்தை அடையணும்னு ஆசைப்பட்டிருந்தா அதோட கூடியவராக அவரை நினைக்க வேண்டும். அவனையே அடைய வேண்டும் ஆசைப்பட்டிருந்தால் அவனுடைய குணங்களையே நினைக்க வேண்டும். ஆக கடைசி படுக்கையில் எதை போல நினைத்து கொண்டு
பகவானை எனக்கு என்ன அடையணுமோ அதோட கூடியவனாக பெருமானை நினைத்துக் கொண்டே உடலை துறந்தேன் என்றால் அந்த நிலையை நான் அடைந்து விடுகிறேன். மிக உயர்ந்த நிலை அடைகிறேன் அர்த்தமே தவிர பகவானுக்கு சமமாக ஒரு நிலை அடைஞ்சு விடுறேன்றதோ அல்லது பகவானாகவே ஆகிவிடுவேன்கிறதோ இந்த ரெண்டுமே இங்க சொல்லப்பட்டதல்ல. ஆக இப்ப நாம பார்த்திருக்கிறது கடைசி படுக்கையில் மரணப்படுக்கையிலே நினைவு முக்கியம், பகவான பத்தின நினைவு முக்கியம். நான் எத்த அடைய வேணும்னு ஆசை கொள்ளுகிறேனோ அதுக்கு தக்காப்போலே பகவான பத்தி சிந்திப்பது முக்கியம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்திலே பார்த்துள்ளோம். இன்னும் இதில் பல ஆச்சரியமான கருத்துக்கள் உள்ளன, என்னங்கிறத அடுத்த நாள் தெரிவிக்கிறேன். இப்போது செண்பகவல்லி தாயாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.